காதல் காதல் எங்கேயும் காதல் குமார் நீங்க இரு, நான் போய் டியூட்டி நர்ஸ் கிட்ட போய் மலர் எப்ப கண்ணு முடிப்பாங்கன்னு கேட்டுட்டு வரேன். இருக்கண்டா, கேட்டுட்டு வா. டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஓயாம போய் கேட்கறதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. நர்ஸ்னா அவங்களுக்கு ஏதாவது தெரியும், அதான் போய் கேட்டுட்டு வரேன். ம், போயிட்டு வாடா. சிஸ்டர். ஆ, சொல்லுங்க சார். சிஸ்டர், ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மலர்விழி, அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல. ஆமா சார், அவங்களுக்கு ஆபரேஷன் நேத்து காலையில தானே முடிஞ்சிருக்கு. இல்ல மேம், 24 hours கழிச்சு முடிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. சார், இது மேஜர் ஆபரேஷன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைம்லாம் எதுவும் நடக்காது. கொஞ்சம் முன்ன பின்னதான் சார் ஆகும், பொறுமையா இருங்க. இல்ல, பயப்படுற மாதிரி இல்ல சார், அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்க மானிட்டர்ல எல்லாம் கரெக்டா தானே காட்டுது, அதெல்லாம் நாங்க செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி ஏதாவது சீரியஸ்னா உடனே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார், நீங்க பயப்பட வேண்டாம் சார். அப்புறம் ஐசியூ பக்கத்துல நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்கீங்க, அத்தனை பேர் தேவையில்லைன்னு நேத்தே சொன்னோம். சீஃப் டாக்டர் வந்தாங்கன்னா கொஞ்சம் சத்தம் போடுவாங்க. நீங்க பேசுற சத்தம் வேற வெளியே வரைக்கும் கேட்டுச்சு, கொஞ்சம் பார்த்து சார். சாரி சிஸ்டர், பாத்துக்கிறோம், கொஞ்சம் பதட்டம், வேற ஒண்ணும் இல்ல. ம், சரிங்க சார், பாத்துக்கோங்க. சீஃப் டாக்டர் வரும்போது அந்த மாதிரி சத்தம் இல்லாம பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் இல்ல. யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா ரெண்டு பேர் மட்டும் இங்க இருங்க சார், மத்தவங்க எல்லாரும் ஃப்ரண்ட்ல ரிசப்ஷன்ல இருங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. நாங்க ஐசியூல டியூட்டி நர்ஸ் நிறைய பேர் இருக்கோம் சார், அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் உடனே தகவல் கொடுத்துருவோம், நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. ம், கருப்பன், மலருக்கு எப்படி இருக்கு, கண்ணு முழிச்சிட்டாளா? இது கண்ணு முழிச்சிட்டாங்களா? இல்ல, இன்னும் இல்ல. நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன சொன்னாங்க? அத தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும்னு சொன்னாங்க. கண்ணு முழிச்சதும் கொஞ்சம் தகவல் கொடுங்க, என் நம்பர் இருக்குல்ல, கேட்டனாலும் அதோ அந்த வார்டில் தான் இருக்கேன். ம், சொல்றேன். மலருக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? இது எல்லாமே அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால மட்டும்தாங்க. சரிங்க, அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாவம், நீங்கள் சும்மாவே நொந்து போயிருக்கீங்க, நான் வேற பேசி உங்களை காயப்படுத்த விரும்பலை. சரி, மலர் கண்ணு முழிச்சா மட்டும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள், வந்து ஒரு இட்டு பார்த்துட்டு போகிறேன். ம், சொல்கிறேன். ஆனால் உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் உங்களை பார்க்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை, அது இப்போ நிறைவேறிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணம் என்னோட மலர் கஷ்டப்படுறதுங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் இருக்கட்டும், பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் கஷ்டப்பட்டு தானே ஆகணும், படட்டும். அப்பப்போ இந்த பக்கம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், உங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு போல. சரி, இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள், மலர் முழிச்சா தகவல் சொல்லுங்கள், வரேன். என்னையா வள்ளி? அண்ணாச்சி. என்ன, எதுவும் சொன்னாங்களா? இன்னும் ஒண்ணும் சொல்லல. மூணு நாள் ஆச்சு, இன்னும் கண்ணு முழிக்கல. அதத்தையும் ஓயாம போய் டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம், நானும் மாப்பிளையும் எல்லாம் நார்மலா தான் இருக்கான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு மட்டும் சொல்றாங்க. இருக்கும், ஒரு சில நேரம் அப்படியும் இருக்கும், ஏன்னா மேஜர் ஆபரேஷன்ல அது கொஞ்சம் முன்ன பின்னதே ஆகும். சின்ன பிள்ளை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப அசதியா இருக்கும், அதனால கூட இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. என்னமோ அண்ணாச்சி, என் தங்கச்சிக்கு இப்படி எல்லாம் படணும்னு தலையில எழுதியிருக்கு. வருத்தப்படாதையா, வருத்தப்படாதையா. வருத்தப்படாம எப்படி அண்ணாச்சி இருக்க முடியும்? மாப்பிள்ள மண்டப கணக்கு செட்டில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தடா. இந்த தம்பி போய் பண்ணிட்டு வந்துட்டா மாமா. ம், சரி, சொல்லிக்கிட்டு இருந்தையே அதை ஞாபகப்படுத்தினேன்.
சரிங்க மாமா. மாப்பிள தம்பி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்கக்கா, வேற ஒன்னும் சொல்லல. மலரும் இன்னும் கண்ணு முழிக்கல. மூணு நாள் ஆச்சே சார் மலர்விழி அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. சார் யாராவது ரெண்டு பேர் மட்டும் உள்ள வாங்க. மாமா என்ன பண்றீங்க? நீ சும்மா இரு. மச்சான் என்ன மச்சான் இது? மலர பாக்கணும்னா நீங்க மட்டும் உள்ள போங்க. புரியல. நீங்க மட்டும் உள்ள போங்க, உங்க தம்பி உள்ள போக கூடாது. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் நான் எதுவும் நடந்துக்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை என் மைனியை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட வரமாட்டேன். வள்ளி என்னையா இது? அந்த பிள்ளை இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கு, உள்ள போய் பார்க்க விடியா? நான் விட மாட்டேன்னு சொல்லல, இவர் மட்டும் உள்ள போக கூடாது, அவ்வளவுதான். மாமா என்ன வேலை மாமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல அதுவும் ஐசியு வார்டு முன்னாடி நின்னுகிட்டு. உன்னை வாய மூடுன்னு சொன்னேன் மாப்ள. நான் ஏதோ நேத்து கோவத்திலயோ இல்ல விளையாட்டுக்கோ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ? நான் உறுதியா தான் சொன்னேன், இறுதியா தான் சொன்னேன். உங்க தம்பி அந்த வீட்டுல இருந்தா என் தங்கச்சியை அங்க அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி இப்ப உங்க தம்பி உள்ள போய் என் தங்கச்சியை பார்க்க கூடாது. அவரை வெளியே அனுப்பிட்டு நீங்க உள்ள போறதுனா போங்க. மாமா இப்ப இங்கிட்டு வர போறீங்களா இல்லையா? இங்க இரு மயிலு, என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீ வாய திறந்தேனா சப்புன்னு இருக்கிற வண்டி. ப்ரோ நீ போய் மைனி பாரு ப்ரோ. மாப்ள தம்பி போங்க, போய் பாத்துட்டு வாங்க. ஓஹோ ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அப்ப உங்க தம்பியை நான் உள்ள விடலைன்னா நீங்களும் உள்ள வரமாட்டீங்க, அவ்வளவுதான் என் தங்கச்சி மேல நீங்க வச்சிருக்கிற பாசம், அப்படித்தானே? அப்படி இல்ல மச்சான், நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க மட்டும் உள்ள போய் பாருங்க. ஆனா நீங்க போனா அவங்க கேக்குற முதல் வார்த்தை என் குழந்தைனார கூட்டிட்டு வந்தாச்சான்னு தான் கேட்பாங்க. போங்க, போய் தாராளமா பாத்துட்டு வாங்க. அக்கா நீங்க போய் பாத்துட்டு வாங்க. அக்கா ப்ரோ நீ எனக்காக பாக்காத ப்ரோ, போ போய் மைனிய பாரு. நீ பேசாம இரு. சரி யாராவது போய் பாருங்க. அக்கா நீங்க போங்க, அக்கா போய் பாத்துட்டு வாங்க. அக்கா மலரே மலரேங்க பாருமா. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, வந்து பாருங்கன்னு தான் கூப்பிட்டு விட்டேன். ஏன் மேடம்? என்னம்மா ஆக்சிஜன் போய்கிட்டு இருக்குல்ல, அதை எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? அவங்களால இப்ப பேச முடியாது, பேசினாலும் அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அவங்க கண்ணு முழிச்சோடனே இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கம்மா, அதனாலதான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது. நீங்க பேசுனீங்கன்னா அவங்களும் பதில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், அது வேண்டாம். அவங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் அழக்கூடாதுமா, அவங்கள ரொம்ப எமோஷனல் ஆக்காதீங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மூணு நாள் கழிச்சு கண்ணு முழிச்சு பாத்துருக்கா, பேச கூடாதுன்னு சொல்றீங்களே. இல்லம்மா நான் உங்க வீட்டு பொண்ணு நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க கண்ணு தான் முழிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் அந்த அறகுற மயக்கம் அப்படியேதான் இருக்கும். அவங்களால பேச முடியாது. இப்போ பேசுனா அப்ப ரொம்ப சிரமப்படுவாங்க, வலி ரொம்ப அதிகமாகும். தேவையா நமக்கு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பதறாம பேசட்டும் பதறாம பேசட்டும். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையில மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கிறதுனாலதான் அவங்க கண்ணு முழிச்சதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இதோ இப்ப மறுபடியும் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க தான் போறேன், அப்புறம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கும் போதுதான் நல்ல தெளிவா முழிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன் கொடுத்துருக்கோம். ஏன்னா பண்ணினது மேஜர் ஆபரேஷன், அதை தாங்கிறதுக்கும் அப்புறம் திரும்பி ரெக்கவர் ஆகுறதுக்கும் அவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அப்போது அந்த மருந்தோட பவர் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு யாரோ கனவுல பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அறமயக்கத்தில் தான் இருக்காங்க. சரிங்க மேடம் சரிங்க மேடம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா பொறுமையாக இருக்கோம் நாங்களும். ம், அவங்க ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க வருவாங்கன்னு நினச்சேன், வரலையா? வெளியே தான் மேடம் நிக்கிறாங்க, அங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ம், நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். சரி வாங்க அந்த பக்கம் வாங்க. சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சேன்ல, அதை போட்டுருங்க. எஸ் மேம். வள்ளிமயில், வள்ளிமயில் தானே உங்க பேரு? ஆமா மேடம். சரி அந்த பக்கம் வாங்க. மேம் மலர் கண்ணு முடிச்சுட்டதா சொன்னாங்க, தூங்கிட்டு இருக்கா? இல்ல அவங்க ஜஸ்ட் கண்ணு முழிச்சு பார்த்தாங்க, நீங்க இன்ஃபார்ம் பண்ண சொன்னதுனால சொன்னேன், அவ்வளவுதான். முழுசா இன்னும் மயக்கம் தெரியல. எப்ப தெரியும்? மேபி இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல.
நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருங்கிறதுனால கண்டினியூஸாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுனாலையும் ஆப்ரேஷனுக்கு அனஸ்தீசியா கொடுத்ததுனாலையும் அதுக்கப்புறம் ஹெவி டோஸ் மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலை. இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சொன்னீங்க மேம். அதனால தான் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. என்னதான் அவங்களுக்கு அறமயக்கமாக இருந்தாலும் நம்ம பேசுகிறதெல்லாம் புரியும். அதனால தான் அவங்க பக்கத்தில் வச்சு இதை சொல்லலை. நீங்களும் அவங்கள அடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாகவே பேசுங்க. சரிங்க மேம். மனசு தைரியப்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தானே, இதெல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம். சரிங்க மேம், பார்த்துக்குறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்க பழகுங்க. ஓகே மேம். அவங்க கண்ணு முழிச்சதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட யாருமே பேசாதீங்க. அவங்களாம் ஞாபகம் வந்து கேட்டால் கூட நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் யாரும் வருத்தப்பட்டோ அழுதுகிட்டோ பேசக்கூடாது. நார்மலாக தான் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு அடிபட்டிருக்கிறது தலையில், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது அங்கே தான். அப்போது நீங்கள் எமோஷ்னலாக பேசி அவங்களும் பதிலுக்கு எமோஷ்னல் ஆனாங்கன்னா அப்புறம் ரொம்ப வலி எடுத்துரும். அப்புறம் பிரச்சனை அவங்களுக்கு தான். கூடிய வரைக்கும் நார்மலாக பேசுங்க, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசுங்க. அப்புறம் வெளியில் நேற்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த மாதிரி அவங்க முன்னாடி யாரும் நடந்துக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னது எல்லாமே அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான். இன்னும் 2-3 நாள் நான் ஐசியூலேயே தான் அவங்கள வச்சுருப்பேன். உங்களோட மன திருப்திக்காக தான் ஒரு தடவை அவங்கள பார்க்குறதுக்கு உங்களை அனுமதித்தேன். இனிமேல் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்த்துட்டு போய்க்கோங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இல்ல, ஐசியூல இருக்கும்போது யாரையும் அலோ பண்ண கூடாது மேம். உங்களுக்கு தெரியும்ல, நீங்க படிச்சவங்க தானே. ஓகே மேம், ஓகே ஓகே. இந்த விஷயத்தை நினைச்சு வள்ளிமையில் நீங்க எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. இந்த மாசம் இன்னும் செக்அப்க்கு வந்த மாதிரி தெரியல. இந்த எங்க வீட்டுல கல்யாணம் மேடம், அதை முடிச்சுட்டு அப்படியே வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள சரி, கேள்விப்பட்டேன். சரி, பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அவங்கள. ஓகே மேம். அக்கா பாத்தியக்கா? இல்லடா, அவ தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. கண்ணு முழிச்சுட்டு தான் சொன்னாங்க. மாப்பிள்ள தம்பி, அரை மயக்கத்துல லேசா கண்ணு முழிச்சிருப்பா போல. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால டாக்டர் அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. நான் போய் பார்த்தேன், கண்ணு முழிச்சிருந்தா. மலருன்னு கூப்பிட்டேன், தூங்கிட்டா. எப்ப திரும்ப கண்ணு முழிப்பாங்களாக்கா? மாப்பிள்ள தம்பி, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. இன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு காலையில நல்லா கண்ணு முழிச்சு பாத்துருவாளாம். ஆமாடா தம்பி, மருந்து டோசேஜ் அதிகமா கொடுத்துருக்கறதுனால அப்படியே ஒரே அரமயக்கத்திலே இருக்கா. மாமா, இனிமேல யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் யாருனாலும் பாத்துக்கோங்கட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. சரி, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, போங்க, நான் இங்க இருக்கேன். பாத்துக்கறியா? பாத்துக்கறேன். இனிமே யாரையும் ஐசியூ வார்டுக்குள்ள டாக்டர் விட மாட்டேன்னு சொன்னதுனால உன்னை நம்பி விட்டுட்டு போறேன். போங்க மாமா, பேசாம. மாப்பிள்ள தம்பி, அவர் வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துருங்க. ஆமாடா, போய் பாத்துட்டு வா. மச்சான் பேசுனது பார்த்தே இல்லக்கா. மாப்பிள்ள தம்பி, அவர் கிடக்காது. அவர் கோபத்தை பத்தி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, போய் பாத்துட்டு வாங்க. தம்பி வாடா. ப்ரோ வாடா, பாத்துக்கலாம். உன் வீட்டுக்காரருக்கு நேத்துல இருந்து ஒரே பிடிவாத மயிலு. அவர் அப்படித்தான்க்கா. இந்த வச்சா குடுமி அடிச்சா மொட்டம் பகல்ல, அது மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிட்டா போதும், அப்படியே பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்பாரு. அவங்களையேவும் பிடிக்கலன்னா போதும், இப்படித்தான் வெட்டி வெட்டி விடுவாரு. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்கிடாதீங்கக்கா. மனசுல வச்சுக்கிடாதேன்னா பேசின பேச்சு அப்படி மயிலு. என் தம்பி பண்ணது தப்புதான். அவன் கோபத்துல யாரேனாலும்லாம் அப்படி கையை நீட்ட மாட்டான் மயிலு. கூடவே பிறந்த என்கிட்ட காட்டுற கோபத்தை கூட அவன் அவங்க மைனிக்கிட்ட காட்டவே மாட்டான். அவன் ரொம்ப திமிரு பிடிச்சு வந்தா மயிலு. ஆனா அந்த திமிரை கூட யாருக்கிட்ட காட்டுறது யாருக்கிட்ட காட்டக்கூடாதுன்னு ஒரு வரம்புறம் வச்சிருப்பான். என்னைய அவன் அடிச்சதே கிடையாது. ஆனா என்கிட்ட எப்படியெல்லாம் கோவப்படணுமோ எப்படியெல்லாம் என்னை திட்டணுமோ திட்டுவான். என் வீட்டுக்காரரு அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர்கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டானே.
எங்க அம்மா கிட்ட கூட அவன் எண்ணி எண்ணி அளந்து அளந்துதே பேசுவான். அவன் மரியாதை கொடுத்து நடந்துகிட்ட ஒரே பொம்பளை பிள்ளைன்னா அது எங்க அம்மாவுக்கு அடுத்து மலருதேன். அதனால இப்ப தெரியாம நடந்த மாதிரி நாளைக்கு தெரிஞ்சே நடந்துருமோ, மலர அவன் அடிச்சிருவானோ வச்சிருவானோன்னா பயப்பட வேண்டான்னு உன் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு மயிலு. ஏன்னா என் சின்னவை அங்க எங்க வீட்டுல இருந்தான்னா மலர் அங்க அனுப்பவே மாட்டேன்னு உன் வீட்டுக்காரர் சொல்றாரு. அவரு கோபத்துல பேசுறாருக்கா, எல்லாம் மலர் கண்ணு முழிச்சு நல்லா பேசுற வரைக்கும் தான். அப்புறம் மலர் இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டாருப்பா. அவன் மாப்பிள்ளைய விட்டுட்டு முதல்ல வருவாளா, இவர் வாடகை கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதே. அது வரைக்கும் என் வீட்டுக்காரர் ஏதாவது பேசுனா கொஞ்சம் பொறுத்து போக சொல்லி மாப்பிள்ள தம்பி கிட்ட சொல்லுங்கக்கா. மாப்பிள்ள தம்பி இது வரைக்கும் கோபப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்குதே முதல் தடவையா கேள்விப்பட்டேன். என்னமோ ஓ